அனைத்து தரப்பு மக்களையும் மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட். மத்திய நிதியமைச்சர் மற்றும் அவரது குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பழங்குடியினரின் சிறப்பு அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் வளர்ச்சிக்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். காலை 11 மணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை. மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்ட விவகாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசர ஆலோசனை.